வெல்கம் டு டிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்ட் எங்கே நிற்கிறோம்னாக்கா வந்து காயம்பட்டியில் நிற்கிறோம். காயம்பட்டியில் ஒரு அரை ஏக்கர் இடம் வருது ரோட் மேலேயே. இது வந்து 30 லட்சம் தான் சொல்கிறாங்க. அரை ஏக்கர் வந்து இதில் ரெண்டு பில்டிங் இருக்குது. இந்த ரெண்டு பில்டிங் சேர்த்து 30 லட்சரூவா சொல்கிறாங்க. ரோடு ஃபேஸ்லேயே இருக்க இடம் அந்த அத்து அதான் அந்த கல்லுக்கால் தான் அத்து. அந்த கல்லுக்கால் வந்து இதுவரையும் வரும். ரோடு ஃபேஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 100 அடி குறையாது. 30 லட்சரூவா கண்டிக்கிறாங்க. இதில் ஒரு ரெண்டு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் வந்து மெட்டீரியல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது ஆப்போசிட்லலாம் வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது. பக்கத்துலலாம் வீடு கட்டிகிட்ருக்காங்க. வீடு கட்டியும் குடியிருக்கலாம். இங்கே பக்கத்தில் ஏதோ இது வந்து கம்பங்கள்லாம் தயார் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி இது. ஸோ தார் ரோட்டு மேலே இருக்குது. நம்ம எது எப்படி வேணாலும் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் கமர்ஷியலாகவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண. இது வந்து இப்போ இபி லைன்லாம் இதிலே இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இப்போ பூசா வேலை நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு எது வேணாலும் பண்ணலாம். உடனே ஃபார்ம்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெயின் ரோட்லேருந்து, அதாவது தூவாகுடி மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். 30 லட்சரூவாய்க்கு கண்டிக்கிறாங்க. பெரிய பம்ப்ஸ்லாம் அவங்களை கண்டக்ட் பண்ணுங்கள். கம்மியான வாங்கி ப்ராப்பர்ட்டி.